ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அத்தோவுக்கும் மயங்காவுக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸு. இது வந்து அத்தோவில் போட்டு சாப்பிட்றதுக்காக சூப்பு, வாழைத்தண்டு போட்டு வைப்பாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் எல்லாம் லீவ் டேஸ்க்கு வந்து பசங்களாம் வந்திருக்காங்க. ஸோ அதனால் எல்லாத்துக்கும் வந்து நான் போட்டு கொடுத்துட்ருக்கேன். அதை வந்து வெறுமனையே சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் வந்து சூப்பாக கூட போட்டு சாப்பிட்லாம். இது வந்து அடை. ஸோ நம்ம டேஸ்ட்டு தகுந்தாப்பில் எப்படி வேணாலும் சாப்பிடலாம். ஸோ இதை பற்றி இன்னும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், வாங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த ரெசிபி தெரியுமா என்னென்னு தெரியல, ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ரெசிபி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது. நாங்கள் ஃபேமிலி அவுட்டிங் போயிருந்தோம். ஸோ அப்போ என்ன சாப்பிட்லான்னு சொல்லும்போது அத்தோ சாப்பிட்லான்னு சொன்னாங்க. அத்தோனா என்னன்னு கேட்டேன், உடனே அத்தோ தெரியாதா அப்படின்னு சொல்லி எதாவது கிண்டல் பண்ணாங்க. ஆமாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா அத்தோவோட அந்த அடை போட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சில பேர் அதை அத்தோ போடுவாங்க, ஆனால் கொஞ்சம் இது வந்து ஒரு காரமான ரெசிபி. அத்தோ சில பேர் அப்படியே சாப்பிடுவாங்க, சில பேர் வந்து அந்த சூப்பை வந்து ஊற்றியும் சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சூப்பை மட்டும் கூட தனியாக கூட சாப்பிடுவாங்க. ஸோ எப்படி சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நான் எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் காரமாக இருக்கும், கொஞ்சம் இல்லை நிறையவே காரமாக தான் இருக்கும் இந்த ரெசிபி, பட் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பர்மா ஸ்பெஷல். அடை வாங்கிட்டு வர சொன்னேன். அடை பார்த்திங்கன்னா நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு அடை தான் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த ஊரடையை வந்து நான் ஆட்டையை போட்டேன், ஏன்னா எனக்கு அடை போட்டு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். அதை அப்படி நல்லா நொறுக்கி அந்த அத்தோவில் போட்டு நல்லா பிசைஞ்சு கொஞ்சமாக சூப் ஊற்றி சாப்பிட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது சாப்பிடும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் பாருங்கள். ஸோ அது ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் அத்தோ சாப்பிட்டீங்க அந்த மாதிரி அடை போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது பர்மா ஸ்பெஷல். பர்மா மட்டும் இல்லை, சென்னையிலையும் வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. சென்னையில் மட்டும் இல்லைங்க, திருச்சியில் கூட ரொம்ப ஸ்பெஷல் தான். திருச்சியில் வந்து சத்திரத்தில் சிங்கார தொப்பு, அதுக்கப்புறம் வந்து தெப்பக்குளத்தில் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டை தாண்டி வந்தீங்கன்னா எம்ஐடி காலேஜ் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடி பார்க் இருக்கும். ஸோ அந்த சைடில் வந்து தள்ளுவண்டி கடையில் வந்து விற்கும். ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடாதவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, பட் ஆனால் இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை நான் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, பாய், தேங்க்யூ.